கூடிய நிலைமை வருகிறது. இந்த நாட்டிலே பலவித வெள்ளக்காரனை விரட்டுவதற்காக பலவிதமான போராட்டங்களில் பலர் ஈடுபடுகிறார்கள். சில பேர் ஜனநாயக முறையிலான போராட்டம், அதாவது அடுத்தவனை தாக்காமல் தன்னைத்தானே வருத்திக் கொள்ளக்கூடிய, தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடிய போராட்டத்தின் மூலமாக வெள்ளக்காரனை விரட்டுவோம் இப்படிங்கிற மாதிரியான போராட்டத்தை யார் அறிவிக்கிறார்? இந்த காந்தி தலைமையில் உள்ள ஒரு அஹிம்சா மூர்த்திகளுடைய போராட்டம் இது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் இந்த வெள்ளையர்களை விரட்டணுமானால் இந்த உண்ணாவிரதம் எல்லாம் சரிப்பட்டு வராது. அதே மாதிரி ராணுவப்படுத்தப்பட்ட சக்தியை வைத்துதான் அவர்களை விரட்ட முடியும். நம்முடைய சக்தியை ராணுவமயமாக்க வேண்டும். மிலிட்டரி மயமாக்கப்பட்ட ஒரு படையை வைத்துத்தான் வெள்ளக்காரனை விரட்ட முடியும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு பக்கம் திட்டம் போடுகிறார். ரெண்டு வகையில் போராட்டம் நடக்கிறது. இந்த ரெண்டுக்கும் கட்டுப்படாம அவன் அவன் தன்னிச்சையா அருவாள் எடுக்கிறவன் அருவாள் எடுக்கிறது, கத்தி எடுக்கிறவன் கத்தி எடுக்கிறது, வெள்ளக்காரனை கண்டா குத்துறது, இல்லாட்டி சுடுறது, இல்லாட்டி வெட்டி ஓடுறது என்று இப்படியான வகையிலையும் சில போராட்டங்கள் இந்த நாட்டில் வெள்ளக்காரனை 800க்கு பிறகு 1800க்கு பிறகு வெள்ளக்காரனை விரட்டுவதற்காக வேண்டி இப்படியான சில போராட்ட வழிமுறைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. இதுல நேதாஜியுடைய போராட்டத்துக்கு வாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு, அவர் திட்டம் போட்டு ஒரு ராணுவத்தை உருவாக்குறார். ராணுவத்தை உருவாக்குறதுன்னா என்ன செய்யணுங்க? காசு வேணும். ராணுவத்தை உருவாக்குறதாக இருந்தால் அதுக்கு ஒரு அரசாங்கம் அமைக்கணும், அதுக்கு பல இலாக்காக்கள் பிரிக்கணும், தளவாடங்களை சேர்க்கணும், ஒரு தளம் வேணும், பயிற்சி கொடுக்கணும், ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஊதியம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கணும். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? காசு வேணும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாருன்னா, இந்தியர்கள் நிறைய இருக்கிறாங்க பர்மாவில், பர்மாவுக்கு போறார். பர்மா இப்ப மியான்மர், மியான்மர் என்று சொல்லக்கூடிய பர்மா நாட்டுக்கு என்ன செய்யறாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போய் அங்க தமிழர்கள் வாழ்கிறார்கள் இல்லையா, அவங்கள்ட்ட வந்து நிதி திரட்ட போறார். ரங்கூன் பாங்கள, ரங்கூன் அந்த காலத்து சினிமாவில் எல்லாம் காட்டுவான்ல, ரங்கூன் அதான், அந்த ரங்கூனுக்கு போறார். ரங்கூன்ல போய் நிதி திரட்ட போனா அங்க ரெண்டு ஜாதி இருக்கிறது, ரெண்டு சமுதாயம். ஒன்னு என்ன சமுதாயம்? இந்த நாட்டார்கள் சொல்லுவோம்ல, நாட்டார்கள் சொல்லக்கூடிய செட்டிமார்கள், செட்டியார்கள், செட்டியார்களுடைய சமுதாயம் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு சமுதாயம் அங்க இருந்தது யாரு? முஸ்லிம்கள். தமிழ் பேசக்கூடியவர்கள் என்று அந்த நாட்டில் இருந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா செட்டியார் சமுதாயம் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெங்கூன் தேக்குகளால் கட்டப்பட்ட வீடுகளை காரைக்குடி தேவகோட்டைக்கு போனா பார்க்கலாம். காரைக்குடி தேவகோட்டையில் உள்ள செட்டியார்கள் வீடுலாம் எப்படி இருக்கு? பர்மா தேக்கு, பர்மா தேக்கு அவ்வளவு ஃபேமஸ். கப்பல்ல தேக்கு மரத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு நிலக்கதவும் 50,000 ஏலம் போகும், பழைய நிலக்கதவு அப்படிங்க வித்தா கூட. அப்படி உயர்த்தரக பர்மா தேக்கில் கட்டப்பட்ட அப்படி வசதி அவர்கள் இருந்தார்கள். இவரு நினைச்சு வர்றாரு, நம்ம செட்டியார்கள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய காசு பணத்தோட இருக்கிறாங்க, காரக்குடி தேவோட்டில் அரண் மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க, நம்ம போவோம்னு போனார். 10 காசு கிடைக்கல. எந்த சமுதாயத்தை நம்பி போனாரோ அவங்க யாரும் கொடுக்கல ராணுவத்துக்கு. அங்க ஒரு முஸ்லீம் இருந்தார், ஹபீப், வள்ளல் ஹபீப். அவர்கிட்ட போய் கேட்கிறார், ராணுவம் அமைக்கணும், எவ்வளவு வேணும்? 1 கோடி ரூபாய் வேணுங்கிறார். அவர் யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எவ்வளவு சொல்றாரு? 1 கோடி ரூபாய் இருந்தா. 1 கோடி இந்த 1 கோடி நினைக்காதீங்க. எந்த சமுதாயத்தை நம்பி போனாரோ அவங்க யாரும் கொடுக்கல ராணுவத்துக்கு. அங்க ஒரு முஸ்லீம் இருந்தார், ஹபீப், வள்ளல் ஹபீப். அவர்கிட்ட போய் கேட்கிறார், ராணுவம் அமைக்கணும், எவ்வளவு வேணும்? 1 கோடி ரூபாய் வேணுங்கிறார். அவர் யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எவ்வளவு சொல்றாரு? 1 கோடி ரூபாய் இருந்தா. 1 கோடி இந்த 1 கோடி நினைக்காதீங்க, அது 1000 கோடிக்கு சமம். அவர் கேட்ட காலத்தில் உள்ள 1 கோடி இருக்கிறத அது இன்னைக்கு 1000 கோடிக்கு சமம். அப்ப 1000 கோடி ரூபாய் வேணுங்கிறார். ஹபீப் சொல்றாரு, 1000 கோடி ரூபாயா? என்னுடைய மொத்த சொத்து அவ்வளவு தேரும், 1 கோடி தேரும், எல்லாத்தையும் தந்துடுறேன் எடுத்து கொடுத்துட்டாரு. கொடுத்தவனெல்லாம் ஒரே ஒருத்தன், ஒரு வள்ளல் ஹபீப். ஹபீப் என்ற முஸ்லீம் வள்ளல் கொடுத்த அந்த 1 கோடி ரூபாயில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ராணுவத்தை அமைக்கிறார். யாருடைய நாடு இது? இந்த நாட்டுக்கு அக்கறை உள்ளவர்கள் யார்? இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்ற வெறி எவ்வளவுக்கு இருந்தால் 1 கோடி ரூபாய் கொடுப்பான்? எதுக்குடா கொடுத்தான்? சுதந்திர இந்தியாவில் பிரதமர் அவரை கொடுத்தானா? ஜனாதிபதி அவரை கொடுத்தானா?
எம்பி சீட்டு கொடுத்தானா? எது கொடுத்தான்? அவன் நினைச்சு கூட பார்த்திருப்பானா இந்த நாடு விடுதலை ஆகும்? எது கொடுத்தான்? ஏ நாடு சுதந்திரமாக இருக்க வேண்டும், என்னுடைய நாட்டை வெள்ளையன் ஆளக்கூடாது, அதை விரட்டுவதற்கு உனக்கு ஒரு கோடி வேணுமா? நான் அப்ப நாட்டின் மீது எவ்வளவு பற்று அவனுக்கு இருந்திருக்கணும், வெள்ளையன் மீது எவ்வளவு விருப்பு இருந்திருக்கணும், இந்த தேசத்தை காப்பாற்றணுங்கிற உணர்வு எவ்வளவு இருந்திருக்கணும், அதை வச்சு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஒரு தேசிய ராணுவத்தை அமைக்கிறார். ஒரு ராணுவத்தை அமைப்பதற்காக ஒரு மந்திரி சபையும் அமைக்கிறார். ஒரு நாடு என்று டிக்ளேர் பண்ணாத போர் செய்ய முடியும்? நம்ம நாட்டில் அவன் இருந்தா கூட யுத்தம் அறிவிச்சுட்டோம்னு சொன்னா நாங்க ஒரு தனி நாடுன்னு அறிவிக்கணும். அறிவிக்கிறார் ஒரு தனி நாடு, தேசிய இந்திய தேசிய ராணுவத்தை அமைச்சு அதுல 20 பேர் கொண்ட மந்திரிகளை நியமிக்கிறார். அந்த 20 பேரில் 5 பேர் முஸ்லீம்கள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அமைத்த தேசிய ராணுவம் அமைத்து ஒரு அமைச்சரவை உண்டாக்குனார. அந்த அமைச்சரவையில் எத்தனை பேர் முஸ்லீம்? 20 பேர் கொண்ட சபையில் 5 முஸ்லீம் காவாசி. 20 இல் 5 எவ்வளவு காவாசி? இன்னைக்கு காவாசி இருக்கா? மத்திய அமைச்சரவையில் உள்ள உறுப்பினர்கள் காவாசி உனக்கு உண்டா? மாநில அமைச்சரவைகள் 25-30 பேர் இருந்தா 8 பேர் இருக்கானா முஸ்லீம்? இப்பதான் வரலாற்று 2 கொடுத்து பெருமை அடிச்சுட்டாரு கர்ணனு. ஆனா அவரை பாராட்டுவோம், மத்தவங்களுக்கு கூட கொடுத்திருக்காரு, அவ்வளவுதானே எங்களுக்கு காவாசி எங்க? அப்ப நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய அமைச்சரவையில் நமக்கு இருந்த பங்கு என்ன? 25% கால் பங்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த ராணுவத்துக்கு ஒரு மேஜர் ஜெனரல் ஒருத்தர் போடணுமா இல்லையா? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போருக்கு போக மாட்டாரு, தளபதியை தான் அனுப்புவாரு. அந்த மேஜர் ஜெனரல் யார்? யார் நியமிச்சாரு? ராஜா ஜெயவா சோவுடைய தாத்தாவையா? அடே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தன்னுடைய ராணுவத்துக்கு யாரை மேஜர் ஜெனரலாக போட்டார்? ஷானவாஸ் கானை போட்டார். ஷானவாஸ் கான் தலைமையிலே தான் இந்த வெள்ளக்காரனுடைய முதுகெலும்பு முறிக்கப்பட்டது. வெள்ளையர்கள் பல முனையில் தாக்குதல் நடத்தப்பட்டார்கள். அதுக்கெல்லாம் படை திரட்டி வழி நடத்தி சென்ற தளபதி யார்? ஷானவாஸ் கான். அப்ப ஷானவாஸ் கானை மேஜர் ஜெனரலாக போட்டு ஒரு ராணுவத்தை அமைத்து இந்த வெள்ளை ஏகாதிபத்திக்கு எதிராக பயங்கரமான கிளியையும் பீதியையும் உண்டாக்கினார் யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதுல யார் பங்கு அதிகம்? நம்ம நாட்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் கூட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள், சுதந்திரத்துக்கு போராடிய வீரர்கள். அதை நேதாஜி ராணுவத்தில் பணியாற்றிய பட்டியலை நீங்கள் பார்த்தால் அதுல முஸ்லிம்கள் பெருமளவுக்கு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் நம்மதான், முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் தான். வெள்ளக்காரனை விரட்டுவதற்காக நேதாஜிக்கு பின்னால் அணி திரண்ட காட்சியை பார்க்கிறோம். இந்த 540 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவு இருக்கணும்? 540 எம்பி இருக்காங்க. 540 முஸ்லிம்கள் எவ்வளவு இருக்கணும்? நாம 20% இருக்கிறோம். 20% என்றால் 108 பேர் இருக்கணும். 500 100 20 வைங்க, 500 100 ஆச்சு, அந்த 40 ஒரு 8 ஆச்சு. அப்ப 540 எம்பிக்கள் முஸ்லீம் எம்பி எவ்வளவு இருக்கணும்? 108 எம்பி இருக்க வேண்டும். எவ்வளவு இருந்தாங்க தெரியுமா? 1952 அமைக்கப்பட்ட முதல் பாராளுமன்றத்தில் முஸ்லீம்கள் வெறும் 22 பேர். 108 எங்க, 22 எங்க? அடுத்த பார்லிமெண்ட்ல 26, அதற்கடுத்து 23, அதற்கடுத்த பாராளுமன்றத்தில் 30, அதற்கடுத்த பார்லிமெண்ட்ல 32, அதற்கடுத்து 46. அதுல பலபற்றையாக ஒரு கூட்டாட்சி அமைஞ்சிச்சு. அதனால அதுக்கப்புறம் 41, அதுக்கப்புறம் 33, அதுக்கப்புறம் 28, அதுக்கப்புறம் 26. இதுதான் உங்க நிலைமை. நாடாளுமன்றத்தில் 108 பேர் இருக்கிற இடம், நேற்று உள்ள நிலைமை என்ன? 100க்கு 25, 20 மந்திரிக்கு 5 மந்திரி. இன்னைக்கு என்ன நிலைமை? எத்தனை சதவீதம் இது? 4% கொடுப்பீங்களா எங்களுக்கு? 20% இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு 104 வேணா? இந்த நிலையை நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்கிறீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பாராளுமன்றம்? எத்தனை இருக்கு? பாண்டிச்சேரி விட்டுட்டா 39 இருக்கிறது, பாண்டிச்சேரி சேர்த்தா 40. பாண்டிச்சேரி தனி மாநிலம், அதை கழிச்சிருந்தீங்க பார்த்தீர்களே. ஆனால் தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது.
39 பேரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவீங்க, எங்களுக்கு ஒரு அஞ்சு தர மாட்டீங்க.